அதாலே வர்கீஸ் அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ் அங்கதான் நிக்கிறான் வர்கீஸ் ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கேட்குறது வர்க்கீஸு கேமிங். நான் உங்கள் வர்க்கீஸு. இன்றைக்கி மேட்ச்சில் சை இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேட்ச் வீடியோ ரெண்டு ஒன்று தான். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, சண்டை பார்க்க போகிறோம். நம்ம எல்லோரும் இப்போ மல்லு பாஞ்சு திரிய போகிறோம். ஆனால் இது இல்லாமல் கூட நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆட் ஆவான்னு நினைக்கிறேன். பிஒய் பிரவீனின் பேர் வச்சுட்டு திரிவானா? ஏன்னா எல்லாத்துக்கும் இன்வைட் கொடுக்க மாட்டேன், எனக்கு கொடுத்தாலும் வரமாட்டாங்க. அதனால் முன்னாடி ஃபோனை போட்டு கூப்பிட்டுறது, எவன்டா வர்றீங்க, நான் வரேன்டா அப்படின்னா இதை நூப்பு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இப்படி நினச்சிடாதீங்க. நான் தான் அப்பயே சொன்னேன்னு ட்ரெஸ்ஸு எதையும் டவுன்லோட் பண்ணி வைக்கல. இவன் நான் நம்ம யூடியூப் வீடியோவில் வளப்போகிறோன்ற சந்தோஷத்தில் ஏதோ ஏதோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தேன். மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். ஆ தெரியுது மாப்பிள்ளை, வெள்ளை கலர் சட்டை நல்லா தெரியுது. வெள்ளை கலர் சட்டையாடே என்னடா சொல்லி எடுத்துடுற மாப்பிள்ளை, நான் ட்ரெஸ்ஸே டவுன்லோட் பண்ணல மாப்பிள்ளை, ஆட போடா அப்படின்ட்டான். நம்ம சேனலில் அவன் வீடியோலாம் பார்த்துருப்பான் போல. என்ன மாப்பிள்ளை நீ இப்படி அவுட் ஆகிட்டே இருக்க, நான் வரேன் மாப்பிள்ளை, நான் வந்து உனையை காப்பாற்றுறேன் அப்படின்னா, சரி வாடான்னு நானும் ஒரு எமோட்டை போட்டேன். பதிலுக்கு அவனும் ஒரு எமோட்டை போட்டேன். பார்த்தாவீங்க மேட்ச் ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல வேலை முழு எமோட்டு வரல, அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்தவன் எமோட்டு போகிறதெல்லாம் அந்த அடுக்கிறது ஒரு நல்ல சாலியாக தானே போய் இருக்கு. இந்த மேட்ச் தான் இந்த தடவை என்னென்னா, ரேண்டம் பிளேயர்ஸின் எண்ணிக்கை குறைகிறது. மொதல் வந்து மூணு பிளேயர் இருந்தாங்க, இப்போ வந்து ரெண்டு ரேண்டம் பிளேயர். ரெண்டு பேரும் இந்திக்காரங்க தான் கண்டிப்பாக, எந்த சந்தேகமும் இல்லை. ப்ளூ ஆயில் பாய், ரிவை பாய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் பாய் பாயின்னு இருக்காங்க. இவருக்கு நார்த் இந்தியங்காரையும் கூட பேசும்போது மட்டும்தானப்பா நம்மளை முழுசாக முஸ்லீமாக மாற்றிடுவாங்க. வாங்க பாய் வாங்க பாய்னு இருப்பாங்க. இவங்க இந்த பழக்கத்தை பழகி விட்டாங்களா? நான் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாய் பாய்னு கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டீவ் பாய் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பேன். பிரவீன் பாய் வந்து காப்பாற்று பாய் அப்படின்னு கேட்டுருப்பேன். என்னடா பாய் பாய் இது பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைகிட்டே பாய் பாயின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆட்ட பாவி, நீயே பிளே பாயின்னு ஒத்துக்கிட்ட பார்த்தியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்க மீன்ஸ் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் மற்றும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஃபேக் ஐடி இவங்க எல்லாருக்கிட்டையும். சரி இப்போ அங்கே மேட்ச் பார்ப்போம். போத ஒருத்தனை நாக்க அடிச்சிட்டாங்க இவ்வளையே. ஆனால் இந்த தரமானக்களுக்கு இவனை பாருங்களேன், டேய் எங்களா ஓடுற, இங்கே மாரத்தான் ஓட்ட மாட நடத்திட்டு தர்றாங்க. விளாட வந்த பாரு செவனேன்னு ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து சுடுறாராமா, ஏண்டா பின்மண்டைக்கு பின்னாடி ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கேன், அது தெரியாமல் ஒளிஞ்சிருந்து சுட்டு எடுத்துடுற. இவனை நேராக நான் இந்த பக்கம் போய் ரிவைவ் பண்ணியிருக்கலாம். இப்படி சுற்றி வந்ததுக்கு என்ன காரணம், என்ன காரணம் இன்னொரு எத்தனை இருக்காங்க எங்கே? அவன் இன்னும் மாரத்தான ஓட்டம் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கேன், உள்ள கட்டடத்துக்குள்ளேயே மாறி மாறி தாவி ஓடிடுத்துறான். ஏண்டா டேய் சுழா வந்தியா எதுக்குடா வந்த, நில்லு ஓடிட்டே தர்றானே நில்றா வாங்கிட்டு வந்து பார்த்தீரா என்ன இவன் நமக்கு மேலே இருப்பானோ, ஏண்டா வெட்ட வழியாக இருக்குது, இங்கே வந்து நீ ரிவைவ் பண்ணிட்டு தர்ற. கண் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோட இருப்பான்னு நினைக்கிறேன். கண் எடுக்காமல் நோ கன் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டை நானே ரிவைவ் பண்ணி காப்பாற்றுற, சுற்றி ஓடி இடுத்துறேன். பாவத்தை யார் பத்த பிள்ளையா நம்ம ஃப்ரெண்டை வந்து ரிவைவ் பண்ணி இடுத்துறேன். அவன் நேரம் நினச்சிருப்பான் இவன் கூட மேட்ச் விளாட வந்ததுக்கு நம்ம ரேண்டம் பிளேயர்ஸ் கூட கூட போயிருக்கலாம் போலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இன்னும் ஒருத்தன் இருக்கேன், அவன் எங்கே இருக்கான்னு தான் தெரியல. ஆ இருப்பான் இருப்பான், இந்த இடத்த மனசை திடமாக்கிக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம ப்ரோ பிளேயருன்றதை நம்மளே உணர்ந்த தருணம் வரப்போகுது. அப்படி என்ன பெரிய தருணம் அப்படின்னா, ஒன் விசஸ் ஒன். எப்படி ஒன் விசஸ் ஒன்னா? ஃபோர் விசஸ் ஃபோர் தான் இருக்கிறேன் போல. நாங்கள் ஆகிட்டாங்க, பாதி பேர் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, மீதி இருக்கிறது நம்ம ரெண்டு பேர் தானே. அதனால் ஒன் விசஸ் ஒன் அப்படின்னு வச்சாச்சு. இங்கேருந்து இப்போ தான் கட்டிகிட்டு இருந்தான் பாய் ரிவை பாய், உன் ஃப்ரெண்டு ரிவை பாய் அப்படின்னு கிட்டு இருந்தான். அட இருடா பாரு, நாலஞ்சு ஜி எயிட் நான் வெறுங்கையிலே எட்ஸ்ட் அடிக்கிறவங்க ஜி எயிட்டின் வர இருக்கு அடிக்க மாட்டோம் அப்படின்னா அந்த பதினாலு பதினாலாக குறைஞ்சிட்டு தெரியுது. எப்போ இப்படி அடிச்சதுக்கப்புறம் தான் கோட்டை அடிக்கல் அப்படின்னு வந்துச்சாக்கான். எப்பாடி எப்படியோட அந்த நார்த் இந்தியா முன்னாடி நம்ம மானத்தை காப்பாற்றிட்ட தமிழன் வைட்டி, அவனுக்கு தமிழ் தெரியாதே. பேசாம தமிழனுங்கிறது இங்கிலீஷில் வச்சுருக்கலாம், ஆனால் நல்லா இருக்காது. பரவாயில்ல இப்படியே இருக்கணும், தமிழன் வைட்டி மாசா தானே இருக்குது. எங்கள் அம்மா காப்பி ஊற்றி வச்சுட்டு வா வான்னு கத்திக்கிட்டு தெரியுதானே, நான் இங்கே உட்காந்து தனியாக கிறுக்கனாட்டம் பேசிகிட்டே தருறேன். எங்கள் அம்மாவுக்கு என்ன நினைக்கு, நான் பார்க்கும்போது என்னடா இவன் போன முன்னாடி நின்றுட்டு ஓவோன்னு கத்திகிட்டே தருறானே, ஏம்மா கத்தலம்மா யூடியூப்மா வீடியோ அப்படி இப்படிலாம் ஓடுதுல அப்படின்னு. எங்கே ஓடுது, எங்கிட்ட நீ தான் போய் வீட்டிலேருந்து ஓட போகிற அப்படின்னு கிட்டு இருந்துச்சு. இந்ததான் ஒரு தரமான விஷயம். பிரவீன் நம்மளை காப்பாற்ற உயிரை கொடுத்து காப்பாற்றுறேன்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தால உண்மையிலேயே உயிரை கொடுத்துருவான், ஆனால் காப்பாற்ற மாட்டான். நேராக வெட்டியாக போய் எனிமிக்கிட்ட அவன் உயிரை கொடுத்து அவன் பாட்டுக்கு போயிடுவான். நான் சொல்கிறேன் டேய் வேணாம்டா இருடா, ஒரு மேட்ச் தோற்றுருக்கோம் எப்படியும் அவன் தோற்றுருக்காங்க, எல்லோரும் கண்டிப்பாக டஸ்டிகள் தான் எடுத்து வச்சுருப்பாங்க. போனவுடனே நாலு பேரும் ஒரே தான் முட்டை டம்மு டம்முன்னு அடித்தாங்கன்னா மொத்தமாக காலியாகும். ஒன்று போட்டு ரெண்டு என்ன, நம்ம நம்ம தான் விளாட்றோமா இல்லை வேறு யார் விளாட்றாங்களா? ஆனால் இது பாரு மூணு 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 முள்ளுந்துரு மூணு மூணு போடுங்க. என்னடா போட்டாங்க, ஏ என்னடா பண்ணிட்டு தர்றீங்க, குழுவாலாம் போட்டேன்னேடா. இதில் அந்த ஒன்று தெருப்பான், சரி ஒன்று சொன்னான் எப்படி நம்மளால் அடிச்சுடியான், நம்மளை காப்பாற்றிட்டா ரெண்டு கில்லு வந்துடும் தான் நினச்சேன். நீ நீ அவுட்டாக கூட போடா, தோற்று கூட போடா, கொஞ்சம் நேரம் கழித்து தோற்று போனேன்னா ரெண்டு கில்லாவது வரும்னு நினச்சா மானுக்கிட்ட போய் நேராக போய் குழுவாளுக்குள்ளே தலையை விட்டான் போல, டம்மு டம்முன்னு சுட்டு கொண்டு விட்டாங்க. ஒன் விசஸ் ஒன் சே இது
ஒன் ஈக்குவல் டு ஒன் முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த மேட்ச் எம்பி ஃபை தான். இப்போ கை போனோம்னா டைரெக்டாக எம்பி ஃபைக்கு தான் போகுது. எம்பி ஃபை நாலு காலா நாடு தேவைப்பட்டா ரெண்டு பாம் ஆடு, அதுக்கு மேலே தேவைப்பட்டா ரெண்டு குழுவாள் ஆடு. எவன்டாவே என் கூட பாக்ஸிங் வர்றது, ஏய் சத்தம் போடாமல் இரு. இந்த மேட்ச் என்னப்பா சொல்ல மறந்துட்டேன், இதுவரை போன வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். என்ன ரெஸ்பான்ஸ் தெரியுமா, 200 வியூ நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய சாதனை தெரியுமா, நம்மளால சாதனை வருது. இது போலவே யார் யாரும் மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரோ செம்மையாக விளாட்றீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்ப மாட்டேங்க, நல்லா பேசுகிறீங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூங்க தேங்க்யூ, நான் தான் அப்படின்னு கிட்டு இருந்தேன் ப்ரோ. ஆனால் உங்களை பார்த்தா கொஞ்சம் நல்லா விளாடுங்க ப்ரோ, நல்ல சட்டை பேண்ட் இருந்தால் போடுங்க அப்படின்னு. நல்ல சட்டை பேண்டா, நீங்கள் வேற ஏங்க, நான் வச்சிருக்கிறதுலே லெஜெண்ட்ரியே இதாங்க மாசா இருக்கா இல்லையா. பேசாமல் பேட்மேன் பட ஜோக்கர் பேன் அப்படின்றோம். இங்கே போனேன், ஒருத்தர் இருந்தான், சரி ஒருத்தன் தானே இருக்கான், தாவி ஒரு ரெடி அடிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏறிதான்னு பார்த்தோம்னா ரெண்டு பேர் இருக்காங்க. எங்களா ஏறி நான் எதிர்பார்க்கவே இல்லையடா, என்னடா ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போச்சு. சட்டையே பார்க்க வேற வேற கலரில் போட்டு வாங்கடா கேட்குறாங்களா. பிரவீன் பாய் இருக்கியா, என்ன பிரவீன் பாய் தவந்துக்கிட்டு திர்ற, உனையெல்லாம் ஒரு ப்ரோ பிளேயர் நம்பிக்கை, இதில் வேறு துப்பாக்கியில் வேறு நெருப்பெரியுது. ஏங்க அந்த மெசேஜ் இருக்கே, அந்த இது வந்து ஜோதி ஓகேன்ற மாதிரி இருக்கேன், அது ஜோதி கவியரசன் அவன் முழு பேர். அந்த பரதேசன் ஆகி ஜோதினே போனை வாங்கி சேவ் பண்ணி விட்டு போயிருச்சு, அதனால யாரும் கன்ஃபியூஸ் ஆகிட வேணாம். ஜோதி கவியரசன் அவன் அது என்ன, அது ஃபஸ்ட் லிங்கை தான் அனுப்புனேன், நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ லிங்க். முடிஞ்சால் அந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குமே, அதை போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ பட் இன்ட்ரோ வீடியோ போயிடாங்க, மேட்ச் வீடியோ அதுக்கு அந்த லிங்க் அனுப்பி வந்து எல்லா பேத்துக்கும் அனுப்பு, யாருக்கு வேணாலும் அனுப்பு, உனக்கு கூட நீயே அனுப்பிக்க அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சேன். அவனும் சேர்றா சேர்றா அனுப்புறான்டா அப்படின்னு இருந்தான், அதுக்கு தான் ஓகேன்னு அனுப்புனான். வேற எதுவும் நினச்சிடாதீங்க. ஆஹா, இந்த ரேண்டம் பிளேயரை நம்ம பார்த்து வச்சுக்கணுங்க. நம்ம மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெக்வஸ்ட்டை போட்டுற வேண்டியதான். பாய் வணக்கம் பாய், நல்லா அருமையாக விளாட்றீங்க, நல்லா ஹெட்செட் அடிக்கிறீல, சீட்டு கொடுத்துறேன் பேசாமல். என் கூட வந்தால் ஒழுங்காக விளாடாமல் இருக்கணும், என்ன நீங்கள் நானே உலகத்துக்கு குண்டே படமாட்டிங்க, நீங்கள் என்ன வளர்த்து வளர்த்து ஹெட்செட் செவேறு செவேர்னு அடிக்கிறாங்க. பரவாயில்லப்பா, என்னன்னா இப்போ சில பேர் இருக்காங்க வந்து பயங்கரமாக விளாட்றாங்க, ஆனால் பேர் வந்து வித்தியாசமாக மட்டும் இருக்குது, பேர் தான் வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தனாம் பேர் வச்சுருக்கேன், என்ன சுடாதீங்க அப்படின்னு பேர் வச்சுட்ருக்கேன், வளச்சு வளச்சு சுட்டு கொடுத்துருக்கேன். என்ன சுடாதீங்க, இந்த நேமில் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இருக்காங்களா, இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா மட்டும் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை உங்கள் லிஸ்ட்டில் இல்லை உங்கள் பேர் அப்படியே இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது அப்படி இருந்தால் அப்போ இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. டேபிள்லாம் இடிச்சுக்கிட்டு இருக்கேங்க, எங்க இதுக்காக வேண்டியே நீங்கள் லைக் பண்ணி ஆகணும். நான் ஒளிஞ்சிருந்தேன், சரி எவனாவது இருப்பான் வரட்டும் சுட்டு போடுவோம் அப்படின்னு ஒளிஞ்சு நின்றுட்டு இருந்தால் மேலே வேறு ஒரு டவுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த பக்கமாக சுற்றி மேலே ஏறி வந்து நம்ம தலைக்கே கோப்ப வச்சு எங்கள் சித்த மாரி சாக போகிறோமோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் அப்படி சாகலை, அழுத மாரி தான் செத்தோம். எப்படியோ செத்துட்டேன் கன்ஃபார்ம். அது ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தேன், ஸ்புட் ஸ்டெப் கேட்டால் வளா டயர் வாங்கி அப்படின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்தால் எனிமி பக்கத்தில் தான் இருந்தான்னு நினைக்கிறேன். வச்சு வெளுத்து வெளுத்துன்னு அழுத்து விட்டானே, டே விட்டுடா ஐயன் பாவம்டாடே அப்படின்னு கிட்டு இருந்தால் எங்கேருந்து சொல்லியான்னு தெரியல. நம்ம டீம் மேட் இருந்தவருங்க பிரவீன் உயிரை கொடுத்து காப்பாற்றுறேன்னு வந்தால் ஒன்று அவன் உயிரை விட்டுறேன், இல்லை என்னைய உயிரை விட வச்சிடறேன். அடே எந்த ஐயோ, மொதல் குழுவால் போட்டு பழகணுங்க, குழுவால் எனக்கு போடுறானா எனிமிக்கு போட்டுக்கிட்டு தர்றேன். ஐயா வெடிகுண்டு இல்லை, இந்த டைமில் நான் வெடிகுண்டை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். வெடிகுண்டு ஐ மிஸ் யூ, நீ மட்டும் இருந்தேன்னா என்னோட விசுக்கு விசுக்குன்னு நாலு தொடர்ந்து வீசியிருப்பேன், இந்நேரம் நான் எப்படியாவது பழச்சிருக்கலாம். அது ஒரு இது இருக்குங்க, அதை மட்டும் மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த வரு ஏ பிரவீன் ஐயா ராசா உனையெல்லாம் விளாட கூப்பிட்டு வந்தது ஒரு கேடாடா, ஏடா என்னையை காப்பாற்றுறேன் வந்துட்டு இது மட்டும் பார்த்தீங்களா, ஃப்ரெண்டு பிடிக்கிறானோ ஏண்டா இந்த இவனை இந்த இவனை தான் நான் போன வீடியோவில் சொன்னேன் நம்ம நல்லா விளாட்றது படாமப்பட்டுட்டு வராமல் இப்படியே நின்றுட்டேன். இத்தனைக்கு அவன் பாருங்களேன் அந்த நம்பரை பாருங்களேன், அவன் ஆஃப்லைன் கூட கிடையாது. இது எனிமிந்தா, இது நம்மது வரும், ஐயோ நம்மது அடுத்த மேட்ச் போயிருமே. நீங்கள் பின்னாடி ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்துங்க, அவன் ஆஃப்லைனும் கிடையாது ஆனால் வரமாட்டின்ட்டான். வாடா அடே, அதை துப்பாக்கி புல்லட்டு இல்லட்டு குழுவாலாவது வாங்கி போடுறாங்கட்டு, போகிறதுக்கு புண்ணியமாக போகணும் அதையும் பண்ண மாட்டின்ட்டான். அடே பாய் இருக்கு பாய், உனக்கு இரு பாய், லேண்ட்மைன் இருக்காங்க, லேண்ட்மைன் இல்லையா இருளாக்கு ஏதாவது பண்ணியாவது உனையை அடிச்சு காலி பண்ணி போடுறேன்டா. குழுவாளுக்குள்ளே போட்டோனே ஜோனுக்குள்ளே சிக்க வைக்கல, சி ஜோனுக்குள்ளே போட்டோனே குழுவாளுக்குள்ளே சிக்க வைக்கல, அப்புறம் இருக்குடா உனக்கு. இந்த மேட்ச்சில் என்ன நடக்குமோ, 2-2 ஜெயிச்சிருக்கோமா, 2-2 போயிருமோ பார்ப்போம். என்ன விட்டுடு அப்படின்ட்டு ஓடிட வேண்டியதான், பார்ப்போம் எப்படி ஜெயிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருக்கும்ல. என்ன பண்ணுறது இங்கே, இந்த மேட்ச் வந்தோம்னா இந்த பக்கம் பத்திரமா வந்துடுன்றது. ஏன் நிற்கிறது தெரியுமா, டக்குன்னு தாவி வந்து முன்னாடி இருக்க நம்ம பயல அடிப்பாங்க, அப்போ நம்ம இங்கிருந்து தாவி ஒரு அடி அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு நிற்போம், அதுக்கு இந்த பக்கம் சுற்றி வந்து நம்மளை அடிச்சு போட்டு போயிடுவாங்க. இங்கே ஒரு தரமான சம்பவம் நடக்குன்னு நினைக்கிறேன், இருங்க நான் சம்பவம் பண்ணுவேன்னா இதை அவங்க வச்சு என்னைய சம்பவம் பண்ணுவாங்களா, ஐயோயா அவங்க தான் நம்மளை சம்பவம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குழுவாள்லாம் அவங்க எஸ்பியாக போகிறாங்க, நம்ம குழுவாளி எங்கள் குழுவாளுன்னு தேர்றதுக்குள்ளேயுமே அடிச்சு கேளாடி வந்துட்டு நம்மகிட்ட இருக்க குழுவாளை எடுத்துகிட்டு போயிட்டான். இதனால தான் எனிமி ரொம்ப கிட்ட கொண்டேன், எதுவுமே முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கையில் கழுத்தில் இருக்க எல்லாத்தையும் தூக்கி வீசி எரிஞ்சிடணும். நம்ம லூட்டு பாக்ஸ்லேருந்து அவனுக்கு ஒரு லூட்டு கூட கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் ஒரே அழுத்து அழுத்திரு போட்டு இந்த எப்போடு நம்ம தான் வேண்டாமா, என்ன செவேறு செவேறுலாம் அழுகுது, நேராக வந்துட்டு போய் ஃப்ரெண்ட் ஆயிரமா, ஏண்டா நாக்கா கறி நாக்காக்கி போட்டு ஃப்ரெண்டாகிறியாடா அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான். ஒருத்தங்காளி பிரவீன்
என்ன பிரவீன, இன்னும் நீ உயிரோட இருக்க இந்த மேட்ச்ல? இடே என்னடா இடே, நான் சத்தியமா எதிர்பார்க்கவில்லை பிரவீனே, என்ன இப்படினா கை எடுத்துறீங்க? உங்களுக்கு யாராவது பிரவீன் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? அப்படி ஃப்ரெண்ட் இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இதே என்னடா லைக் கேட்கறதுக்கும் நியாயம் இல்லையாடா, இப்படி ஆமாடா நீ லைக் கேப்ப அப்படின்னு கேட்கறது புரியுது, வேற என்னங்க பண்றது? நம்ம எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸு, ஒரே கேங்கு, ஒரே குரூப்பு. நீ லைக் பண்ணா நம்ம 100 மில்லியன் ஆச்சு, 100 மில்லியனா இது? 100K அடிக்க முடியும், அப்போதான் வீடியோ போட முடியும், ஜாலியாக பண்ணால் என்ஜாய் பண்ணலாம். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதில் அநேகமாக நம்மளை போ ஆஹா, இதில் தான் நம்ம ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். நம் ஐயோ எங்க, நான் ஃபஸ்ட்டு வீடியோவா போன வீடியோவும் ஒன்று சொன்னேன், ஒரு பொம்பளை பிள்ளை நம்மளை வச்சு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுறோம் அப்படின்னு. அந்த பொம்பளை பிள்ளை இந்த பொம்பளை பிள்ளை தாங்க. இது என்ன, இதுவும் நம்ம செட்டாக இருக்குமா? குழுவால் நமக்கு போடுது. ரெண்டுக்கு என்னடா 100 மீட்டர் இடைவெளி இருக்குது, ஓட்டப்பந்தயமாக வைக்க போகிறீங்க? ஆனால் நம்மகிட்டையும் குழுவால் இருந்துருக்கு, கொழுப்பு போடாமல் நம்மகிட்ட சுற்றிட்டு தர்றேன். இங்கே பார்த்தீங்களா, நான் பாட்டு குழுவால் போட்டு மெதுவாக நின்றுக்கலாம், ஆனால் நிற்காமல் நான் பாட்டு ஓடிட்டு தர்றேன். மெடிக்கிட்ட போடியா? அந்த பிள்ளை தான் வரல, இல்லை சோனு வேறு வந்துக்கிட்டே தெரியுது. பார்த்தியா இல்லையா, இதேது நல்ல பிளேயராக இருந்தேன்னு வச்சுக்க, நேரம் ஒரே அழுத்த அழுத்து தூக்கிருப்பேன். என்னடா தூக்கி விட்டியான்? சரி, இது என்ன தூக்கி விட்டுச்சு செல்ஃபியே? ஏடி 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 ஏடு, என்னையும் மதிச்சு என் கூட செல்ஃபி எடுக்கிற பார்த்தியா, நீ எங்கேயோ போயிட்டு, கிரேட் மேன், இது கிரேட் உமன். எப்படி ஐயே, ஏய் ஜெயிக்கணும் படா, அந்த மேட்ச் ஜெயிச்சாதான்டா வீடியோ போட முடியும்னு கத்திக்கிட்டு இருந்தேன் பிரவீன். டே பிரவீனே, பாய் ஜெயிக்கணும் பாய், ஜெயிச்சிடலாம் பாய், ஜெயிச்சிடலாம் பாய். எப்போ ட்ரைனிங் மேட்ச்சுடியா? ட்ரைனிங் மேட்ச்சில் இது கூட ஜெயிக்க போகிறேன், இதில் ஜெயிக்கணும்டா, வாங்கடா வந்து போராடுங்கடா. அடே இந்திக்கார பாய்ஸ், போராடுவோம், ஒன்றிணைவோம். அது ஏதோ பிரபு ஏதோ சொல்லுவாரே, கரம் கொடுப்போம். சை, இது பரண்டையிலக்கே பிரபு ஏதோ சொல்லுவார், இங்கே ஒரு நகைக்கடை விளம்பரத்தில் அந்த மாதிரி தான். வாங்க ஒன்னா சேர்ந்து போராடுவோம், இது ஒரு உரிமை போராட்டம், நடத்துவோர் வர்க்கீஸ் கேமிங். வேறு என்ன சொல்கிறது, மற்றபடி இதர குழுவினர், நண்பர்கள், சப்ஸ்கிரைபர்கள், பார்ப்பவர்கள், பார்க்காதவர்கள், வீடியோவை தள்ளிவிட்டு போவார்கள், வீடியோவை தள்ளிவிடாமல் போவார்கள், அனைவரும் சுற்றி வளைச்சு நின்ட்டேன். ஆனால் எனக்கு சிரிப்பாக இருக்குது, நம்மகிட்ட லாங்ரேஞ்சு கண்ணே எதுவும் இல்லை, நம்ம எதுக்கு இதை தூக்கிட்டு இங்கே வந்து சுற்றிட்டு தர்றோம்? ஆனால் ஒரு இந்த பார்த்து, நான் ப்ரோ பிளேயர் ஆகிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ஒருவேளை பிங்காக இருக்குமோ? பிங்காக இருந்தால் கில்லு விடாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படிதாங்க சில சமயம் நடக்கும், நம்ம பாட்டுக்கு எனிமிக்கு தலையிலே வச்சு அழுத்திட்டு தெரியும். இந்நேரம் தலை துண்டை, இந்நேரம் 400-500 HPக்கு மேலே போயிருக்கோம், இந்நேரம் அடுத்த 3 மேட்சுக்கே அவன் நாக்காதான் கிடப்பான், எந்திரிக்கவே முடியாது, அப்படி ஒரு அடிடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்தா 999 மேலே நமக்கு செவேர்னு காமிச்சிருக்கோம், ஹெட்ஷாட்டை விட அது செவேர்னு இருக்கும். என்னங்களா, நான் எனக்குனே வருவீங்களாடா, என்கிட்ட சலசம் பண்ணுறதுக்குனே உங்கள் கம்பெனிக்காரங்க இவங்களை அனுப்பி வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க என்ன நல்லா குளுவால் போகிறாங்க, நம்ம குளுவால் பார்த்தீங்களா, நமக்கும் குளுவாலுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கணும், அப்போ தான் எனிமியை ஏமாற்ற முடியும். எப்படி இப்போலாம் கண்ணு முன்னாடி ஒரு எனிமி வந்துகிட்டு இருப்பான், அந்த பொம்பளை பிள்ளை தான், அதுக்கே ஒரு பாம்புடைய கண்ணுக்கு நேராக அட குக் பண்ணியாவது போடாடா, குக் பண்ணுற நேரத்தில் அது அடிச்சு அடிச்சு போடுங்க, இந்த அடிச்சுட்டான் வெற்றி. நாக்கு வர சிம்பிள் உண்மையிலே நமக்கு பிடிச்சிருங்க, கில்லு வரதெல்லாம் பேக் ஒரு மாதிரி இருக்குது. நாக்கு சடையர்னு செவேர்னு விழுகும்போது தான் ஒரு தைரியம், ஒரு மாசா கேத்தா இருக்கா இல்லையா? இந்த இவன் இன்னும் ஒருத்தன் தான் இருக்கேன், இவனே ஒருத்தனை காலி பண்ணான்னு நினைக்கிறேன். அவங்கிட்ட போய் யாரும் அவங்கள தலையை கொடுக்க சொன்னது எப்பார், நான் முடிக்கிறேன் பாரு, எவ்வளோ திறமையாக முடிக்கிறேன் பாரு. ஆனால் ஓரளவுக்கு சுமாராக விளாட்றவனை கூப்பிட்டு போகிறது நல்லதுங்க, உங்கள் பாட்டுக்கு நல்லா விளாட்ற பிளேயரை கூப்பிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அதாவது எது கூடியாவது கனெக்ஷன் கனெக்ட் ஆகி அது பாட்டுக்கு நல்லா விளாட்ற பையன் ஆப்போனன்ட்லேயும் வந்துடுவான். அப்படி வந்துட்டேன்னா ஒரே தாவா தாவி தலையரையே சுட்டு போட்டான் பாட்டு ஓட ஆரம்பிச்சிடுவான், இதில் மூமெண்ட் வர கொடுப்பான், ஜிக்கு 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 ஜிக்குன்னு. என்னடா என்ன சுட்டுட்டேலடா, அப்புறம் ஏன்டா, அதான் சுட்டுட்டேல, செவனே நில்லு, ஏன் ஓடுற அப்படின்ற மாதிரி இருக்கும். பிரவீன் என்கிட்ட வந்து துப்பாக்கி கட்டான் போல, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கான் பையன் அப்படின்னு, இதுவும் ஆப்ளைன் இப்ளைன்னு போயிட்டு நான் பார்த்தேன். அப்போ தான் நமக்கு இந்த டபுள் பேரெல்லாம் சுட வராது, அடிச்சு தூக்குறதுக்குள்ளே எனிமி நம்மளை அப்படியே துண்டாக தூக்கிட்டு போய் அந்த பக்கம் தூக்கி போட்டுருவேன். அதுக்கு தான் எதுக்கு வம்புன்ட்டு நான் வாட்ட அதை கழட்டி போட்டேன், இவன் எடுத்து வச்சு. ஆனால் பிரவீன் இந்தா இந்த துப்பாக்கியில் நெருப்பறியது, இந்த சட்டையில் நெருப்பறியதெல்லாம் பெரிய விஷயம் தானே, இப்போ ஆனால் சுடணும் பே சுடவே மாட்டேன் கடைசி வரைக்கும். இது இந்த லாஸ்ட் மேட்ச்சு ஒரு தரமான சம்பவம் நடக்கும், இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த சைட்லேருந்து எப்படி இனியும் இந்த பக்கம் வருவான், இந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து ஒரு 7 அறிவை பயன்படுத்தி படப்படப்படப்படன்னு அவனை சுட்டு தூக்கி எரிஞ்சிடலான்னு பார்த்தேன். சரி வரட்டும் வரட்டும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் வரல. ஏண்டா என்னங்கடா, அப்புறம் ஒளிஞ்சவன் என்னடா பெரியாளா வாங்கடா இங்கிட்டு அப்படின்னு இருந்தால் ஃபுல்லாக அங்கிட்டே சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது சரிப்பட்டுறா இந்த பாருங்க, சரி வருவேன், பெரிய டெசட்டிகள் கையில் வச்சிருக்கேன் நான், ஏன்டா அப்பயும் ஒருத்தர் அடிக்கிறேன் வானங்கட்டவேன், அப்போயும் நின்றுட்டேன். சரி அடித்தவன் எப்படி நம்ம மேலே ஏறினதை பார்த்துருப்பான், அவன் வருவேன். வந்தோன்னே அப்படியே தலையில் ஒரு வச்சு அமுக்கி அப்படியே இதே கட்டடத்தில் அவனுக்கு சமாதியை கட்டிட்டு அடுத்த மேட்சுக்கு போகலாம், அதுதான் ஃபைனல் மேட்சா, அடுத்த புது கிளாஸ் ஸ்குவாட் மேட்சுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா எவனையும் காணா, அந்த ஒருத்தன் இறங்கி கிராஸ் ஆகி போயிட்டான். சரி போய் தொலைதான் அப்படின்னு நான் இந்த பக்கம் வந்தா உள்ள வந்துட்டாங்க. ஏடே நீ அங்கிட்டு போனேல, நீ போயிட்டேன் நான் அவனை இறக்கப்பட்டு விட்டனா இல்லையா, சரி போயிட்டான் போயிட்டு போறான்னு இவன் திரும்ப வந்து என்னை அடிக்கிறாங்க, அந்த மாதிரி கையிலேயே குத்தி சாடிச்சான் பாய்ப்பே. டேய் பிரவீனை போய் அவனை அறு அப்படின்னுட்டு இருந்தேன், இந்தா போறேன் மாப்பிள்ள அப்படின்ட்டு. நீ போறதுக்குள்ள பொங்கலே வந்துடும், ஏன்டா டே என்னடா இப்படி பண்ணி எடுத்துடுறா. அப்புறம் பார்த்தா நம்ம டீம் மட்டும் இன்னொருத்தன் அடிச்சிட்டான்,
சூப்பர்யா. ஆனால் இப்போ எனக்கு தான் உனக்கு கஷ்டமாக போச்சு சார், கடைசி போய் அடிக்கும்போது நம்ம அந்த இடத்துல மாசானுன்ட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அங்கே நாக்காயி கவுந்து விழுந்துட்டான். ஆனால் அங்கே விழுந்தவன் அப்படியே ஒரே அதை அப்படியே பெல்ட்டி அடிச்சு அப்படியே இங்கே வந்து அப்படியே கிரிச்சு அப்படின்னு நின்றுட்டேன். 9 கில்லு எவ்வளோ டேமேஜ் பார்க்கலையே, எவ்வளோ டேமேஜாக இருந்தேன் அதான் ஜெயிச்சிட்டோம்ல. அப்படி ஒரு ஸ்டாரை வந்து நம்ம கறி நாம கொடுத்துட்டாங்க. நீங்கள் தான் வெற்றி, கங்க்ராச்சுலேஷன் யுவர் இது சை யுவர் வின்னர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் மானங்கட்டவங்க அதுக்கும் ஒரே ஒரு லைக் தாங்க போட்டிருக்கீங்க. என் டீம்மேட்டை பற்றி கூட எனக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். நீங்கள் யார், ஒரு 5-6 இமெயிலையாவது மாற்றி போயிட்டு வந்து ஒரு 7-8 லைக்காவது இந்த வீடியோக்கு போட்டுற மாட்டீங்க? 5-6 இமெயில் மாத்திரம் 7-8 லைக் போட முடியாதான், 5-6 லைக் போடலாம்ல. அதனால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, அப்புறம் ஷேர் பண்ணி விட்ருங்க. என்னடா அந்த வீடியோ எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற ஒரு யோசனையெல்லாம் உங்களுக்குள்ளே சில சமயங்களில் வரும். ஏன்னா வேறு கிளிப் இல்லாமல் போட்ட வீடியோவே திரும்பலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு அப்படி தானே இருக்கும். எப்போ நாளைக்கு வீடியோவுக்கு இனிமே தான் போய் விளாண்டு வீடியோலாம் எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க, நல்லா பாராட்டினீங்க, எல்லாருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்கிறது, இது ஐயோ எங்கள் இதை வரும் மறந்து மறந்து தொலைஞ்சிடுறீங்க. எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் எங்களோட ஃப்ரீ ஃபயர் விளாட்ற வேணா சுற்றிட்டு திரும்பியான், வாடா ரூம் மேட்ச் போடும், 1v1 வாடா போடும் அப்படின்னு இருப்பேன். அவனுக்கெல்லாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு 1v1 வேணாம், இவன் ஒரு ஆள் விளாட்றதை பாரு, விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன், இது சிரிச்சுட்டு இருப்பியா, நிறைய கற்றுக்கலாம், ப்ரோ பிளேயர் டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, குழுவால் எப்படி போடணும்னு முக்கியமாக டிப்ஸ் கொடுக்குறாருன்னு சொல்லுங்கள் அப்படியா அப்படின்னு ஓடி வந்து பார்ப்பாங்க. அப்படியே ஏப்ரல் ஃபூல், இது என்னது இது மே ஃபூல் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டேட்டஸ் போட சொல்லியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போமா, அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வர்க்கீஸு. தேங்க்யூ.